வணக்கம். மலேசியாவில் JAC எனப்படும் நீதித்துறை நியமனத்திற்கான ஆணைக்குழு உறுப்பினர்களை பிரதமர் நியமிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என நெகிரி செம்பிலான் யங் டீப்பர் துவான் பெசார் தெரிவித்திருக்கிறார். மாறாக மலேசியா வழக்கறிஞர் மன்றம், சபா சட்ட சங்கம், சரவா வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் நாடாளுமன்ற தேர்வுக்குழு ஆகியோர் இந்த நியமனங்களை செய்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நீதிபதிகள் நியமனத்திற்கான ஆணைக்குழுவில் 9 உறுப்பினர்கள் உள்ளனர். தேசிய தலைமை நீதிபதி தலைமையிலான நீதித்துறையின் 4 உயர் நிர்வாகிகள், கூட்டரசு நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி ஒருவர் மற்றும் பிரதமரால் நியமிக்கப்படும் 4 பிரபல தனிப்பட்ட முக்கிய நபர்கள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நாட்டில் புதிய அரசாங்கம் மலேசியர்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வை விதிக்க வேண்டும் என மலாய் ஆட்சியாளர்கள் மன்றம் வலியுறுத்தியிருக்கின்றது. 260வது மலாய் ஆட்சியாளர்கள் மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் நெகிரி பெசார் துவான்கு முஹ்ரிஸ் துவான்கு முனாவிர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். அரசியல் தலைவர்கள் மக்களை உணர்வுகளை தூண்டும் நோக்கத்தில் இனியும் இன சமய விவகாரங்களை மூட்டிவிட மாட்டார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் புதிய அரசாங்கம் நாட்டை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல தங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். 11 வயதுடைய வளர்ப்பு மகளை கொலை செய்ததாக ஸ்டீபன் ராஷ் என்ற நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 43 வயதுடைய ஸ்டீபன் ராஷ் நவம்பர் 21 தேதி இரவு 11:33 மணி அளவில் காஜாங் தாமான் ஸ்ரீ ரமால் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக மஜிஸ்ட்ரேட் நிக் நொராஸ்ரினி நிக் முகமத் முன்னிலையில் குற்றம் சாட்டி வாசிக்கப்பட்டது. அவரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 302வது சட்ட விதியின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அடுத்த ஆண்டு ஜனவரி 10 தேதி மீண்டும் நீதிமன்ற விசாரணை செய்யப்படவுள்ளது. நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன் கோவிட் தொற்று தொடங்கியது முதல் சிலாங்கூரில் வாரந்தோறும் சராசரி 60 மரணமடைகின்றனர். இம்மாதம் 19 தேதி முடிவடைந்த 46வது வாரத்தில் 11 பேர் இறந்ததாக பதிவாகி இருப்பதாக சிலாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சித்தி மரியா மாமோட் தெரிவித்திருக்கிறார். சிலாங்கூரில் கோவிட் தொற்றினால் இதுவரை 10,911 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டு கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் குறிப்பிட்ட சில போக்குவரத்து குற்றப்பதிவுகளுக்கு 50% சிறப்பு கழிவு வழங்கப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் தெரிவித்தது. தலைநகர் லாலாபாட் பேராங்காடியில் நடைபெறும் மலேசியன் கிராண்ட் பசார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் அந்த கழிவை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றும் இன்று காலை 9 மணி அளவில் தொடங்கி மாலை 5 மணி வரை அந்த கழிவை பெறலாம். அதே வேளையில் சாலை விபத்தை உட்படுத்திய குற்றப்பதிவுகள், நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் குற்றப்பதிவுகள், கனரக வாகனங்களுக்கு எதிராக வெளியிடப்பட்ட குற்றப்பதிவுகள், கைது ஆணை பிறப்பிக்கப்பட்ட குற்றப்பதிவுகள் ஆகியவற்றிற்கு அந்த கழிவு வழங்கப்படாது என கோலாலம்பூர் காவல்துறை தெரிவித்தது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.